வணக்கம். அன்னம் வீட்டு சமையலில் இன்னைக்கு நம்ம அஞ்சரை பெட்டி மசாலா டப்பா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். நம்ம எல்லாத்து வீட்டு சமையல் அறையிலையும் இந்த மசாலா டப்பாவும் அஞ்சரை பெட்டிங்கிறதும் இருக்குங்க. வந்துட்டு இந்த மசாலா டப்பாவில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதில் வந்து கடுகு, சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நான் வச்சுருக்கேங்க. நடுப்புற வந்து மிளகு வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த டப்பா வந்து நம்ம அடுப்படியில் வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது, தாளிதம் பண்ணும்போதோ, ரசம் வைக்கும்போது, மசாலா அரைக்கும் போதெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். கடுகோட உளுந்தம்பருப்பு சேர்த்து நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ் ஐட்டம், மற்றபடி குருமா அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்ந்து மசாலா அரைக்கும்போது நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஜீரகம், மிளகு வந்து இதோட பூண்டு சேர்த்து நம்ம ரசம் வைக்க பயன்படுத்துகிறோம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து நம்ம தாளிதம் பண்ணும்போது பயன்படுத்திக்கிறோம். வெந்தயமும் ஒரு தாளிக்கும்போது நல்லா வாசனைக்காகவும் இதில் உள்ள குளிர்ச்சி தன்மைக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ வந்து கடுகு வந்து நம்ம தாளிக்கிறோம். தாளிக்கிற கடுகில் வந்து காரத்தன்மை ஜாஸ்தி இருக்குது. இது வந்து நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த கடுகை வந்து உளுந்தம்பருப்போடு சேர்த்து நம்ம தாளிப்பு தன்மையை தாளித்து நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து சோம்பு வந்து இனிப்புத்தன்மை உடையது. இனிப்புத்தன்மை இதுவும் நம்ம அசிடிட்டியை போக்குறது, அஜீர்ண சக்திக்காக வேண்டி நம்ம இதை சேர்த்துக்கிறோம் நம்ம வந்துட்டு. அடுத்து ஜீரகமும் இந்த மாதிரி ஜீரணக்கோளாறு இருக்கவங்க ஜீரணத்துக்காக வேண்டி நம்ம இதை இதெல்லாம் கலந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சாப்பாடு, குழம்பு, ரசம் முதலியவற்றில் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நம்ம சாப்பாடே ஒரு மிகுந்த மருத்துவ குணமுடைய சாப்பாடாக அமைஞ்சிருதுங்க. நம்ம உணவு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருது. அதனால் நம்ம மசாலா டப்பா வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாளிக்கும் போது நம்ம சேர்க்குறோம், மற்றபடி சட்னிக்கு செய்யும்போது நம்ம சேர்க்குறோம். அதனால் வேண்டி நமக்கு டெய்லி நமக்கு புரத சத்து சேர்ந்துக்குது. வெந்தயம் வந்து மிகுந்த குளிர்ச்சி தன்மை உடையதுங்க. வந்துட்டு வெந்தயத்தையும் நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிறோம். புளிக்குழம்பு வைக்கும்போது, இந்த மாதிரி சாப்பாட்டு உணவு வகையில் ரசத்துக்கு தாளிக்கும்போது எல்லாம் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது சிறிதளவு கசப்பு தன்மை உடையுதுங்க. வந்துட்டு இதை முளைக்கட்டி டயாபெட்டிஸ் வந்து சாப்பிடும்போது நம்ம சர்க்கரையின் அளவை குறைச்சி இன்சுலின் அளவை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அந்த மாதிரி மருத்துவ குணம் நிறையா உடையுதுங்க. வந்துட்டு இது அஞ்சரை பெட்டி வந்து நம்ம சமையல் அறையில் மிகுந்த பயனுள்ள ஒரு பொருளுங்க. இந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு நல்ல மருத்துவ குணம் உடையது, வாசனை தன்மை உடையது. இதை தாங்க நம்ம வந்து மசாலா பொருட்கள்னு சொல்லுவாங்க. இதை உபயோகப்படுத்தி நம்ம சமைக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு எந்தவித தீங்கும் வராதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளும் சீக்கிரம் எளிதான முறையில் ஜீரணமாகி இந்த மசாலா பொருட்கள் வந்து ஜீரண சக்தியை உண்டு பண்ணி நமக்கு சக்தியை கிடைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. வந்துட்டு இதை வந்து மசாலா டப்பாவில் இன்னும் சில பொருட்களும் வச்சுருப்பாங்க. மஞ்சத்தூள் வச்சுருப்பாங்க, பூண்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம சமையல் பண்ணுறோம். வந்துட்டு இந்த மசாலா டப்பாவை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறணும்னு நான் சொல்லிக்கிறேங்க. வந்துட்டு இந்த வீடியோ மூலமா வந்து இப்போலாம் வந்து சின்ன சின்ன டப்பாங்க வாங்கி வச்சு பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கெலாம் இந்த மசாலா டப்பா அப்போயே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் வேண்டி நாங்கள் இந்த ஒரு டப்பா வச்சு இதில் உள்ள அனைத்து தாளிக்கிறதுக்கு, ரசத்துக்கு தேவையானது, சட்னிக்கு வதக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே இதிலிருந்தே நாங்கள் எடுத்துக்குவோங்க. மிகுந்த பயனுள்ளதாகவும் மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் மசாலா பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதாகவும் இருக்குது. இன்னொரு விஷயமும் கூடங்க, அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஒரு சேமிப்பு பெட்டகமாகவும் இந்த மசாலா டப்பாவை வச்சுருப்பாங்க. இதில் வந்து காசு போட்டு வச்சுருப்பாங்கங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர தேவைக்கு இதிலேருந்து காசை எடுத்து கொடுப்பாங்கங்க. இதில் தாங்க வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் உள்ள பெண்மணிகள். இது வந்து ஒரு சேமிப்பு பெட்டகமாகவும் இது வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பொருட்கள் இது வரைக்கும் நம்ம வச்சு அடுப்படியில் நம்ம பயன்படுத்துகிறோம், சமையல் அறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதனுடைய பயன்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உடையதாக இருக்குங்க. வந்துட்டு இதனுடைய மருத்துவ குணமும் பயன்களும் வந்துட்டு நான் தனித்தனி வீடியோவாக பின்னாடி நான் பதிவு பண்ணுறேங்க. வந்துட்டு
இப்போதைக்கு நம்ம மசாலா டப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.